வயசு வாழ்ந்துருக்கிறான் 35 இவெல்லாம் நான் உத்தமனா மேலவே மாட்டானா அவளோட ரெண்டு நாள் இருப்பான் இவரோட நாலு நாள் இருப்பான் அவளோட பத்து நாள் இருப்பான் போவான் திருப்பதிக்கு போவான் என்னன்னா அந்த தோஷம் வந்து ஷேர் ஆகி போகுது இப்ப கொரோனா ஸ்ப்ரெட் பண்றதுக்கு விட்டாங்க பாரு ஜனங்களுக்கு இம்யூன் பவர் ஜாஸ்தி ஆகட்டும் கொரோனா வைரஸ் எஃபெக்ட் குறைக்கணும் அந்த மாதிரி அவர் வந்து ஸ்ப்ரெட் பண்றாரு தோஷத்தை அதே மாதிரிதான் பொம்பளையும் பொம்பளை வந்து பிசிக்கலா போய் படுத்துக்கலாம் சைக்கலாஜிக்கலா எத்தனை பொண்ணு அமெரிக்கான் போட்டோ வச்சிருக்குது அமெரிக்கான் போட்டோவா அது மாதிரி பைபிள்ல ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றார் ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கினால் நீ அவளுடன் விபச்சாரம் செய்தவனாகிறாய் இப்ப என்ன ஆகுறான்னா இந்த தோஷம் எல்லாம் குறையுது குறையுது நீங்க சயின்டிபிக்கா பாத்தீங்கன்னா வந்து வேக்சின் வந்துருச்சு மெடிக்கல் டெவலப் ஆகி போச்சு அதாகி போச்சு இதாகி போச்சு எல்லாம் ஓகே இதுக்கும் பாயிண்ட் சேர்த்து போதும் இல்ல ஆனால் அன்னைக்கு இருந்த பால நிர்வாகத்தினால ஏழாவது இடத்து தோஷம் புருஷனையும் பஞ்சாதியோ மட்டும் எஃபெக்ட் பண்ணுச்சு இப்போ வந்து என்ன ஆகுது இவன் ஜாதகத்துல ஏழு ராகுறான்னு வச்சுக்கோ இவன் போய் ஒரு பாயமாவ பிக்அப் பண்ணுவான் அப்ப இந்து முஸ்லீம் தகராறு வந்துடும் அது முதல்ல ட்ரை பண்ணாலும் பரவாயில்ல ஏதோ லவ் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இவரு இது கண்ணா இன்னொரு லட்டு தின்ன ஆசையான் போவார் அது மாதிரி காலம் மாறி போச்சு காலம் மாறுறதுக்கு ஏத்தாப்புல நம்மளும் வந்து நம்ம ஜோசிய இதெல்லாம் வந்து என்ன பண்ணோம் மானிட்டர் பண்ணணும் இது கரெக்டா இது இன்னைய தேதி கரெக்டா இப்போ சர்வதோஷம்ன்றோம் சர்வதோஷம்னா என்ன ராகுக்கு எது எல்லா கிரகமும் கிளாக் வைஸ் போகுது ராகுக்கு எது ஆன்டி கிளாக் வைஸ் வருது புரியுதா எல்லாரும் ஜட்டி உள்ள போட்டுக்கிறோம் சூப்பர் மேனு வெளியே போட்டுக்கிறாரு அதான் ராகு ராகு கேதுன்றது பெரிய சப்ஜெக்ட் ஒரு நாள் கேளுங்க சொல்றேன் ஓ ராகு கேதுன்னா என்ன டிஃபரெண்ட் சம்திங் டிஃபரெண்ட் நீங்கெல்லாம் வந்து பாயை போட்டுக்கினு பாய் மேல உட்காந்துக்கின்னு தரையில இலை போட்டுக்கின்னு சோத்த தம்புறீங்க பாய் என்ன பண்றான் போயிருக்கீங்களா டெண்டருக்கு பாய் வந்து பாய் மேல உட்காந்து சாப்பிடுவான் பாய் மேல சோத்த வச்சுக்குவான் அவன் தரையில உட்காந்து சாப்பிடுவான் ஆமா டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் இப்போ எல்லாமே டிஃபரெண்ட் தானே ஆம்பளை போடுற ட்ரெஸ் எல்லாம் பொம்பளை போடுறான் பொம்பளை போற ட்ரெஸ் எல்லாம் அதுல நம்ம இந்து பெண்கள் அவ பொட்டு காலுக்கு வீந்துச்சுன்னு வச்சுக்கோ அது முஸ்லீமா இந்துவா சொல்லவே முடியாது எல்லாம் ஒரே ட்ரெஸ் தானே சுண்ணி சல்வார் கமீஸ் புஷ்கோத்து இதுல என்ன தவிர சர்ப்பு தோஷம் வேலை செய்யறது ராகு கேது ராகு கேதுன்னா ஃபாரின் ఇప్పుడు మనం బతకటం లేదు మొత్తం వెస్టర్న్ కల్చరే కదా డైనింగ్ టేబుల్ ఆడ షూ పొట్టి సాగురం పదనారు గజం పొడవ కట్టిదాం తూగణం అది ఎప్పుడుదాం తూగణం తెలియ ఇదిగా இது அது பேர் என்ன இன்னைக்கு நைட்டி இப்பதான் வரமா இருக்கணும் மார்க்கெட்ல இருந்து கோயில் இருந்து பால் வாங்கறதுல இருந்து எல்லாமே நைட்டி ஓட தான் போறாங்க புரியுதா இப்போ அந்த நைட்டின்ற ட்ரெஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ல போடுறோம் ஆமா ஊசி போறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியா இருக்கும் பெட் பேன் வைக்கிறதுக்கு ஆமா எல்லாத்துக்கும் வசதி முதுகு தேக்கிறதுக்கு இல்ல இருந்து எல்லாமே பூசத்துக்கு நைட்டி அதுதான் எல்லா பொங்கலும் போடுறாங்க இதனால வந்து என்ன ஆகணும்னா அந்த தோஷம் பரிகாரம் ஆகும் அவன் ஆஸ்பத்திரியில போய் ஒன்றரை மாசம் அட்மிட் ஆக வேண்டியது பழனி வந்த ட்ரெஸ்ல தான் சுத்தி இருக்கா அதனால ஒரு வாரத்தில் வெளியே வந்துடுவான் பிளஸ் இதுக்கு இந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற டெவலப்மெண்ட்டும் ஒரு காரணம் அந்த மாதிரி சும்மா அதாவது வந்து மாறாதது மாற்றம் ஒண்ணுதான்
நீங்க வந்து மாற்றத்தை ஏத்துக்கலன்னா அது நாசமா போயிடும். வா இங்கிலீஷ் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கிறது காரணம் என்ன? இங்கிலீஷ்கார உலகெல்லாம் வந்து போயிட்டான் கிடையாது. எந்த மொழியில எந்த வேர்டு இருந்தா அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. புரியுதா? வா நிஷ்காம்ய கர்மா அப்படிங்கிறது அது அப்படியே இங்கிலீஷ்ல எழுதுவோம் நிஷ்காம்ய கர்மான்ட்டு. இப்போ தமிழ்காரன் என்ன பண்றான் அதை வந்து தமிழைஸ் பண்றான். பரோட்டாக்கு என்ன பேர் தெரியுமா? அடி ரொட்டி. அடி ரொட்டி அது கெட்ட வார்த்தை நினைச்சுக்கிறேன். மனுஷனுக்கு சம்பந்தப்பட்டது. மனுஷனுக்கு சம்பந்தப்படாத விஷயமே இந்த பூமியில கிடையாது. கொரோனா வைரஸுக்கும் மனுஷனுக்கும் சம்பந்தம் இருக்குது. அதான் சம்பந்தம் இருக்குது. அப்போ ஜோசியக்கார கொரோனா பத்தி கூட தெரிஞ்சுக்கணும். மனுஷிக்கு ஏமே உண்டோ அன்னி அஸ்ட்ராலஜிக்கு தெரியாதா? அன்னிட்டுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் ரூல்ஸ் ஆபாதிச்சு இது எந்த வரைக்கும் ஒர்க் அவுட் அவுட் ஒர்க் அவுட் காதுன்னு ரிசர்ச் செய்யலாம். வா பித்தளை பாத்திரம் இது அதான் டெய்லி புளி போட்டு செம்மல் போட்டு தொலைக்கூடாதான் அப்படியே ரெஸ்ட் ஆகிடலாம். அது விஷயம். சரி இன்னைக்கு முடிச்சிடலாமா? நன்றி சார். ஓகே நன்றி.